Hello viewers, welcome to the Aathiras Kitchen. We have a color marama, kottamalai chutney taste ya eppadi seiyalam paakla vaanga. Adukku 2 tablespoon kadala paruppu eduthukonga. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி தனியா வறுத்து எடுத்து சட்னி கூட சேர்த்து அரைச்சீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து ஆற வச்சிருங்க. கடாய் சூடானது 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. Oil soda and the rand varamalagaya add panikonga, varamalaga nalla purunjurto. இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமா salt ஆட் பண்ணி வதக்குனீங்கனா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணது லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கொத்தமல்லி தழை வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணாம கொத்தமல்லி தழையை போட்டு வதக்குனீங்கனா கொத்தமல்லி தழையோட கலர் மாறிடும். சட்னி green கலர்ல வராது. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருங்க. மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வணக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சட்னிக்கு நார்மலா புளி சேர்த்து அரைப்பாங்க புளிப்பு டேஸ்ட்டுக்காக. நம்ம புளிக்கு பதிலா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அரைச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் 1/2 லெமனை கொட்டை எடுத்துட்டு புளிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமா விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிரீனிஷா இருக்குன்னு பாருங்க. கலர் மாறாம அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ரொம்ப குயிக்கா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது சப்பாத்தி, தோசா, ரொட்டி, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். கொத்தமல்லி தலையில் விட்டமின் சி, ஏ, புரோட்டீன் நிறைய சத்து இருக்குங்க. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.